கண்ணாடி உடைஞ்சு போச்சு, இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அங்கலா தெரியுது, நீ கூட அங்கலா தான் தெரியுற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி, அழுகாத கண்ணாடி வாங்கினீங்க, அழுகாத கண்ணாடி வாங்க. பைத்தியக்கார, நீ ஒருத்தி தான் சொல்லாம பைத்தியம் சொல்லிட்ட. ஐயோ இல்லம்மா இல்ல. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணு கெடுத்துட்டானா? செட்டப் எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவெறி உள்ளவன், ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வெச்சுக்க. அப்புறம் யார் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயலா இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்கிற 220 எஸ் பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு, ஜோலி கொஞ்சம் வாங்கம்மா. என் புள்ள பேருக்கு ஒரு சீட் எடுக்கணுங்க. பையனோட பேர் என்னமா? அசோக். வாடா கண்ணா, வாடா. ஆண்டவனை நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட் எடுறா கண்ணா. சீக்கிரம் எடுறா கண்ணா. ஏய் அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன். பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா, பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா, கூரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களே. சும்மா அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சொத்து புற இவன் பேர்ல இருக்கு. ஆனா என் தம்பி இவன் ரெண்டும் கட்டானா வளர்த்துட்டான், அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா, இந்த பேர் ராசி படி கூடி சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீரும்மா. அங்கம்மா வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இத விடு, இத விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்ன அது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது, மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா. எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா. சகாயமான விலை எது எடுத்தாலும் ஒரு ரூபாயா? எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா தான் சார். வாட்சி இல்ல சார், தட்டு ஒரு ரூபா, ஊதல் ஒரு ரூபா, வாத்து ஒரு ரூபா, பொம்மை ஒரு ரூபா. சரி, அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம், கெச்சி வேற கொடுங்க. நல்ல ஊஜம். என்ன அடிச்சுட்டு போற? நான் ஒண்ணும் இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு. கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி, நல்லா கண்ணு தெரியும்.
இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் நான் அம்மாவை கூட்டி சொல்லிடுவேன் யாரு அம்மாவை கூப்பிடா அம்மா அம்மா அம்மான்னு சொல்ற பல்ல ஓடுத்து ராஸ்கல் உதவி செஞ்சது செஞ்சீங்க மூக்குல ஒரு குத்து விட்டு இருக்கலாமே ஆனா அடிச்சிருப்ப அம்மா வரட்டுமேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ யாருமா என்ன சட்டை புடிச்சு இழுத்தவன கழுத்து புடிச்சு தள்ளினாங்க அவங்கதான் இவங்க என் பேரு மங்கம்மா அப்படியா உங்க அப்பா அம்மா மாமா மட்டும் இருக்காரு எனக்கும் ஒரு மாமா இருக்காரு ரொம்ப நீ எங்கம்மா இருக்கே அதுவும் அந்த வீட்டுல நான் வரேன் மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான் ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா வாஸ்தி எல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவான் என்னம்மா சொல்ற நீங்க சொன்னா சரி மாமா அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும் அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான் அதனால நம்ம வரைக்கும் கோவில் வச்சு தாலி கட்டிக்கலாம் நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல என்ன சொல்றீங்க எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது பைஜாமா முடிச்சே அம்மாதான் போட்டு விடுவாங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேது நாம் கண்டே பத்னாதே ஜீவித சர்தாம் சதம் சதமானம் பவதி சதா யுக்துஷா ஜிதேந்திரிய எங்களுக்கு அதுவே போதும் மாப்பிள அன்னைக்கு நான் உங்க சட்டையை பிடிச்சி எடுத்து மனசை வச்சுக்கிட்டு தங்கச்சியோட சட்டையை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க ஐயா அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல இவங்களை அடிப்பேனா அளவேனான்னு சொல்லுங்க சின்ன மாமா தங்கச்சி தங்கச்சிமா மாப்பிள்ள சொல்லப்படி கேளுமா சொல்லட்டுமா ஆளக்கூடாது அப்போ வீட்டுக்கு போயிடலாம் மாமா நாங்க கால விழுந்துக்கிறோம் கால கொஞ்சம் காட்டுங்க என்னடா கழுத்துல மாலை இதாரு அவ என் மருமக யார கேட்டுங்க கல்யாணத்தை பண்ணீங்க என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு நான் யார கேட்கணும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது கடவுளே ஒத்துக்கிட்டாரு அப்புறம் என்ன அப்படியா நான் பாக்கலையே பாத்தீங்களா மாமா கடவுளே ஒத்துக்கிட்டாரா நீங்க ஒத்துக்கலன்னா எப்படி என்னதான் இருந்தாலும் கடவுள் உங்களோட கொஞ்சம் பெரியவர் தானே நீங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க போயிட்டு வர மாமா யார் ராணி ஜம்பு அது நான் மாயாண்டி மங்கம்மாவோட மாமா இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு கோயில்ல பாபா
இந்த பைத்தியக்கார பையலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்கான். விடமாட்டேன், விடமாட்டேன், வேணும் நீ பாரு. இந்த திக்கு வாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன். சத்தியம். எனக்கு வரப்போற மருமகளுக்கு குடுக்கறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட, இந்த அம்மா இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்க. இவ்வளவுமா? இது மட்டும் இல்ல, இந்த இந்த சாவிக்குத்தி வச்சுக்கோ. இனிமே எல்லாமே உனக்குதாமா சொந்தம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவிக்குத்தை மட்டும் என் தம்பிக்கிட்ட கொடுத்துடாதம்மா. அசோக் இப்போ வந்துருவான். Thank you.